ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 797th வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குங்க. முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்ட ஃப்ளிப்கார்ட் ரியல்மிலேருந்து அடுத்து 5G ஆஃபரோட வரப்போகிற கம்மி ப்ரைஸ் 5G மொபைல், ஐக்கூட நியோ 7 இந்த மொபைல் எப்படி இருக்கும், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஃப்ளிப்கார்ட்லேருந்துங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிக் பில்லியன் டே சேலை ரன் பண்ணாங்க. ரன் பண்ணாங்க இவங்க எக்கச்சக்க ஏமாத்து வேலைகள்லாம் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பில்லியன் டே சேலில் சூப்பரான ஆஃபர்ஸை கொடுத்துட்டு எல்லாரையும் ஆர்டர் பண்ண வச்சுட்டு, ஆர்டர் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணி விட்டாங்க. குறிப்பாக நோக்கியா லேப்டாப் ஒரு சிலருக்கு நடந்தது, ஸோ நமக்கு தெரிஞ்ச யூடியூபர் கூட நடந்தது. அதே மாதிரி இங்கே அவருக்கு மட்டும்தான் நடந்ததுன்னு பார்த்தா நிறைய பேருக்கு நடந்திருக்கு போல. நிறைய பேர் ட்விட்டரில் கதற ஆரம்பித்தாங்க. ஸோ லேப்டாப் மட்டும்தான் அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்லை. என்னென்னலாம் நல்ல ஆஃபர் இருந்ததோ எல்லா ஆஃபர்லையும் இந்த கேன்சல் அப்படின்றது நடந்தது ஐஃபோனில் முதற்கொண்டு. ஸோ அதனால இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ட்விட்டரில் எல்லா போஸ்ட்டையும் போட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கு எதிராக ஒரு ஹேஷ்டேகை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு கேன்சல் பண்ணால் பரவாயில்ல, ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்கும் கேன்சல் பண்ணி இந்த வேலையை பண்ணால் சும்மா இருப்பாங்களா? ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதாவது சூப்பரான தீர்வு வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் இனி இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அடுத்த அப்டேட் இன்ஃபினிக்ஸ்லேருந்து 0 Ultra அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த மொபைலை அஃபீஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், இந்தியாவில் லான்ச் பண்ணல. US மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க 42,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு. இந்த மொபைலில் இருக்கிற எல்லாமே ஹைலைட் தாங்க. ஃபஸ்ட்டு இதனோட டிஸ்பிளே பெரிய 6.8 inches கர்வ்ட் 3D டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3D டிஸ்பிளேக்கு கீழே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 200 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நத்திங் ஏஸ்டிக் அப்படின்ற நேம்ல ஒரு புது TWS கொண்டு வர போறாங்க. வர 26ஆம் தேதி இது இந்தியாவில் லான்ச் ஆகுதுங்க. இந்த TWS-ல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசைன் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அதே டிரான்ஸ்பரண்ட் வித் ஒயிட் டிசைன் தான். ஆனால் இந்த டைம் அந்த கேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி சர்க்கிளா ஒரு டியூப் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து லாவாலேருந்து லாவா பிளேஸ் 5G அப்படின்ற ஒரு மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட ஹைலைட் என்னன்னா, இதனோட பிரைசிங் இதை 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல ஒரு 5G மொபைலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 5G-னாலே நிறைய கம்மி பண்ணிருவாங்க. இவங்க 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றனால ஒரு HD டிஸ்பிளேயோட மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 700 அப்படின்ற ப்ராசரோட 5000 mAh பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவும் இல்லாம 50 MP கேமராவோட அந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும் தான் பார்க்க முடியுது. இது எப்படா வாங்குறது அப்படின்றத நான் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே இது கிடைக்கிற மாதிரி தெரியல. அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து IQoo-வோட IQoo நியோ 7. இப்போ IQoo-வோட IQoo நியோ 7 இந்த மொபைலுக்கான லைவ் இமேஜஸ் தான் ஆன்லைனில் பார்க்க முடியுது. இங்கே இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான IQoo மொபைலுக்கான டிசைன்லாம் அந்த ஸ்கொயர் கேமரா கட்அவுட்ஸோட தான் பார்க்க முடியுது. பெருசாக டிசைன் சேஞ்ச் எதுவும் இல்லை. ஆனால் பெரிஸ்கோபிக் கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஒரு பட்ஜெட் மொபைலில் பெரிஸ்கோபிக் கேமரா வர அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் IQoo மொபைல் ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. அடுத்த அப்டேட் ரியல்மிலேருந்து. இப்போ ரியல்மிலேருந்து ஒரு ஒரு சில கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன கம்பெனின்னு கேட்டிங்கன்னா, வோடஃபோன், ஏர்டெல், ஜியோ இந்த 3 மெயின் கம்பெனியோடையும் 5G பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க இந்த கம்பெனிஸோட சேர்ந்து 5G பண்டில் பேக்காக ஒரு 5G மொபைலை கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஏர்டெல் சிம் போட்டுக்கிட வேண்டியிருக்கும் கண்டிப்பாக அதில் ஒரு சிம்மில். ஸோ நீங்கள் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து மொபைலை வாங்கிடுவீங்க. கண்டிப்பாக ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஒரு சிம்முக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் 5G ரீசார்ஜ் ஆஃபர் பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு இல்லை. இது வரைக்குமே இந்த மாதிரி மொபைலோட கொண்டு வந்த ஆஃபர்ஸ் எதுவுமே ஆஃபராகவே இருந்ததில்லை. வழுக்க டைமை நம்மளை பே பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ பெருசாக ஆஃபர் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஆனால் வந்து கம்மி ப்ரைஸில் ஒரு 5G மொபைல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
அடுத்து ரியல்மியோட ரியல்மி 10 இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னா இந்த மொபைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இப்படி இருக்கிற மொபைல் உண்மையாக ஒரு மொபைலாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ரியல்மி எப்போவுமே ஓப்போவை பார்த்து தான் கொண்டு வருவாங்க. ஓப்போவில் ஏற்கனவே இந்த டிசைனில் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரியல்மியோட 10 சீரியஸ் இந்த மாதிரி டிசைனோட வரப்போகுது. அடுத்து இன்னைக்கான டீல் ஆஃப் த டே பார்க்கலாமா? நான் பார்த்து ரொம்ப ஸ்ட்ராக் ஆன ஒரு டீலுங்க, சாம்சங்லேருந்து. ஆமாம், சாம்சங்கோட சாம்சங் பட்ஸ் ப்ரோ அப்படின்ற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. அடிக்கடி ஒரு 6-7,000 ரூபாய்க்கு ஆஃபரில் வரும். இப்போ 4,000 ரூபாய்க்கு அமேசானில் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இதனோட ரெட் கலர் வேரியன்ட் பாருங்கள். ரெட் கலரை 12,000 ரூபா அப்படி தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிளாக் கலர் அது போக இன்னொரு கலர் இந்த ரெண்டுமே 4,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு சாம்சங்கோட ஒரு ப்ரீமியம் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வேணும் சந்திக்கிறேன்.